நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த லைவ் டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்கள் அனைவரும் வந்து நான் வெல்கம் வந்து பண்ணிக்கிறேன். இந்த லைவ் டெஸ்ட்டில் என்ன சார் க்வெஸ்சன் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழில் இயல் 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளேல கொடுத்துருந்த லைவ் டெஸ்ட்டை வந்து கேட்க போகிறோம், சரிங்களா? ஓகே, நம்ம அதாவது 5 இயல் வந்து போன வாரம் வந்து லைவ் டெஸ்ட் வந்து எல்லாருமே சூப்பராக வந்து அட்டன் பண்ணிங்க. அடுத்து ஒரு 4 இயல் தான் இருக்குது, மொத்தமாக 9 இயல் தான். இந்த 4 இயலில் அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து அந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா 6, 7, 8, 9 அந்த லாஸ்ட் 4 இயல் வந்து நான் ஜாலியாக க்வெஸ்சன் கேட்குறேன். நீங்கள் ஜாலியாக சூப்பராக வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க, லைவ் சாட்டில் ஆன்சர் வந்து பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஓகே, லைவ் டெஸ்ட் எல்லாருமே வந்துருட்டோம். ஓகேங்களா? ஓகே, அதாவது 6, 7, 8, 9 அப்படிங்கிறது சிக்ஸ்த்து சூப்பராக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் வந்து திடீர்னு இந்த லைவ் டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு சூப்பராக வந்து ஜாலியாக வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச க்வெஸ்சன் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கிங்க. தமிழ் வந்து எப்பவுமே சரி பேசி பேசி ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கணும். நான் க்வெஸ்சன் கேட்காக நீங்கள் ஆன்சர் பண்ணி பண்ணி சிக்ஸ் தமிழ் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும். அந்தளவுக்கு வந்து வினாக்கள் வந்து தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன், ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு, திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு. ரெண்டாவது க்வெஸ்சனு, வெள்ளி பனி மீது உலாவோம் என பாடியவர் யார்? வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என பாடியவர் யார்? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னாவே ஆன்சர் என்னங்க? ஆன்சர் வந்து முடியரசன். ஏன்னா இப்போதைக்கெல்லாம் முடி எல்லாமே வானத்தை பார்த்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஸ்பைக்கு மாரி வச்சுருக்காங்க. இப்போ வானம்பாடி அப்படின்னா முடியரசன் ஆன்சரு. ரெண்டாவது க்வெஸ்சனு, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அப்படின்னா இதுக்கு யாருங்க ஆன்சரு? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரதியார். ஆன்சர் என்னங்க? பாரதியார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லுங்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லுங்கள். அது முடிஞ்சால் என்ன எழுத்துக்கள் சொல்லி கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அந்த எத்தனை எழுத்துக்கள் சொல்லிவிட்டு கீழே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? ஆன்சர் வந்து என்னென்னா 5 எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அது என்னென்னா ஏயா ஆஓஏ, சரிங்களா? அதான் 8 யானை 6 ஒட்டகம் வண்டியில் ஏத்துன்னு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்டு. அது 6 எழுத்துக்கள், சரிங்களா? 6 எழுத்துக்கள் தான் ஆன்சர். சாரி, 5 எழுத்துக்கள் தான் ஆன்சரு. 8 யானை 6 ஒட்டகம் ஏத்து அப்படின்னு சொல்லுவோம், வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி சாக்கிரஸ் சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, சொல் பொருள் தருக, மின்னல் வரி. சொல் பொருள் தருக, மின்னல் வரி. மின்னல் வரினா சொல் பொருள் தருக. ஆன்சர் வந்து மின்னல் கோடுகள். மின்னல் வரினா என்னங்க? மின்னல் கோடுகள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, நானிலம் என்பதை சொல்லை பிரித்து எழுதுக. நானிலம், நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நானிலம், நானிலம்னா என்னங்க ஆன்சரு? நானிலம் அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுனா, 4+ நீளம் கிடையாது, 4+ நீளம். ஆன்சர் என்னங்க? 4+ நீளம். ஓகே, சூப்பராக எல்லாருமே ஆன்சர் பண்ணிங்க, வாழ்த்துக்கள். எல்லாருமே சூப்பராக வந்து ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணின நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே சூப்பராக அழகாக படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு, காந்தி அவர்கள் இந்த பெரியவர் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என யாரை கூறினார்? காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் யாரை பாராட்டினார்? யாரை பாராட்டினார்? ஓகே, ஆன்சர் என்னென்னா உவேசா. உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க, உவேசா அவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அவர் தான் அந்த மேடை பேச்சு பேசுவார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார் அப்படி சொல்லுங்கள். இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார்? ஓகே, ஓகே, சூப்பர். ஆன்சர் வந்து பாரதியார். ஆன்சர் என்னங்க? பாரதியார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நெய்தல் திணை மக்கள், சரிங்களா, சூடும் பூ எந்த பூன்னு சொல்லுங்கள். நெய்தல் திணையின் மக்கள் சூடும் பூ. நெய்தல் திணத்துக்கு ஒரு பூ இருக்குது, அது என்ன பூ அப்படி சொல்லுங்கள். ஆன்சர் வந்து
தாழம்பூ. ஆன்சர் வந்து என்னங்க? தாழம்பூ. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, சு சக்திவேல். இப்போ நாட்டுப்புற பாட்டு வந்து சக்திவேல் வந்து பண்ணுறாரு. ஆனால் விஷால் சிவபதியார்னு ஒரு படம் இருக்குது, அது விஷால் வந்து நாட்டுப்புற பாட்டை தொகுப்பார். அது விஷால், இது சக்திவேல். சக்திவேல் தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் பாடலை தொகுத்தவர். அந்த பகுதியை தொகுப்பார், பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொள்வதும் மிகை கொலாது, கொள்வதும் மிகை கொலாது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொள்வது மிகை கொலாது எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பட்டினப்பாலை. ஆன்சர் என்னங்க? பட்டினப்பாலை என்பது சரியான பதில், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லுங்கள். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் பாடல் வரிகள் என்ற மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் என்னென்னா, அகநானூறு. ஆன்சர் என்னங்க? இந்த பொண்ணு கறியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால், பொண்ணுன்னு நகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அகம் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு, அகநானூறுன்னு சொல்லியிருப்பேன். அதுமாதிரி கொள்வது மிகை கொள்ளாதுன்னா, போன கேள்வியில் பட்டினப்பாலைன்னு சொல்லியிருப்பேன். போன கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால், பட்டணத்துக்கு போனால் பைஃப் கொள்ளாத நிறையா பொருள் எடுத்து வரலாம், கொள்வது மிகை கொள்ளாத பொருள் எடுத்து வரலாம் அப்படின்னு சொன்னேன், ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, வெளியிற்கு செல்லும் குழுவாக வெளியூருக்கு செல்லும் வணிகர்களுக்கு என்ன பெயர்? குழுவாக வெளியூர்களுக்கு செல்லும் ஒரு டீம் டீமாக போவாங்க, அவங்களுக்கு என்ன பெயர் அப்படி சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். ஆன்சர் என்னங்க? வணிக சாத்து. ஆன்சர் என்னங்க? வணிக சாத்து என்ற பெயர். சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு, சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு, சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஓகே, சூப்பர். ஆன்சர் என்னங்க வரும்? 1937. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. ஓகே, இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் புதிய விடியல்கள் போன்ற நூல்களை யார் இயற்றினார்? இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் புதிய விடியல்கள் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? நூல் ஆசிரியர் யாருங்க? புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள். ஆன்சர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாராபாரதி. என்னங்க? தாராபாரதி என்பது சரியான பதில், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு, வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780ங்க. 1780. சரிங்க, வேலு நாச்சியாரில் ஆண்கள் படைப்பிரிவு யார் வந்து தலைவராக இருப்பாங்க? பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை ஏற்றனர் சொல்லுங்கள். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை யார்? பெண்கள் படைப்பிரிவின் தலைமை யார்? இது வேலு நாச்சியார் படையில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் இந்த மேற்கோள்கள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லுங்கள். தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, தன்னாட்டு வெண்ணெல் பிறநாட்டு உப்பு அப்படி சொல்லி வந்திருக்கு. இந்த பாடல் வரிகளை இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லுங்கள். இடம்பெற்ற நூல் என்ன? ஆன்சர் வந்து நற்றிணை. ஆன்சர் என்னங்க? நற்றிணை. ஓகேங்களா? நான் பிறநாட்டு உப்பு வந்து நல்லதுக்கு இல்லை, தன்னாட்டு நெல் தான் நல்லது அப்படிமாரி சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆ இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்தால் டேஸ் என்று பெயர். அதாவது அந்த பள்ளி இந்த பள்ளி அப்படி சொல்லுவாங்க, அந்த பள்ளி இந்த பள்ளி, அந்த இந்த ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திருந்தால் டேஸ் என்று பெயர். அண்மை சுட்டு, சேமை சுட்டு, சுட்டு திரும்பு, புறச்சுட்டு. அதாவது ஆகி அப்படிங்கிறது அந்த இந்த அப்படி சொல்லிட்டு, ஆ வந்து ஆ பள்ளின்னு இருக்குது, அந்த பள்ளி இந்த பள்ளி அப்படி சொல்லிட்டு
ஆஇ வந்து இப்படி திரிஞ்சு அந்த இந்தன்னு மாறினா அது வந்து சேமை சுட்டா அண்மை சுட்டா சுட்டு திரிபா இல்லை புறச்சுட்டா அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்சர் என்ன அப்படி சொல்லிட்டுன்னா சுட்டு திரிபு. ஆன்சர் என்னங்க? சுட்டு திரிபு. ஓகேங்களா? சரிங்க. புறவினாவில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? புறவினாவில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் பண்ணுங்கள். புறவினாவில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? புறவினாவில் என்னென்ன வினா எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு வரும், அது என்ன ரெண்டு அப்படி சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பெரிய ஆ பெரிய ஓ, அதாவது புறத்தே ஆடு ஓட்டிப்போ அப்படி கூட நான் வச்சுருவோம் ஷார்ட்கட். புறவினா தானே, புறத்தே ஆடு ஓட்டிப்போ, அதான் புறத்தே ஆடுனா ஆ வரும், ஓடு ஓட்டிப்போனால் ஓ வரும், பெரிய ஓ வரும். ஆ ஓ அப்படிங்கிற அந்த எழுத்து தான் வந்து புறவினாவுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வஉசி அவர்கள் தொடங்கிய நாள்? சுதேசி நாவாய் சங்கம், சாரி ஆன்சர் பண்ணுங்கள். சுதேசி நாவாய் சங்கம் வஉசி அவர்கள் தொடங்கிய நாள் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கின நாள் என்று 1906. கப்பல்லாமே ஆற்றுல ஆற்று இருக்க தண்ணி தானே கப்பலுக்கு போகுது, கடலுக்கு போகுது. அப்போ 1906 அக்டோபர் 16 என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ட் கேலரி என்பதன் தமிழாக்கம் தருக. ஆர்ட் கேலரி, ஏஆர்டி கேலரி, ஆர்ட் கேலரி என்பதன் தமிழாக்கம் தருக. ஓகே, ஆன்சர் வந்து கலைக்கூடம்னு அர்த்தம். ஆன்சர் என்னங்க? கலைக்கூடம். ஆர்ட் கேலரினா என்னங்க? கலைக்கூடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர்? யாருடைய பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர்? ஆன்சர் வந்து தாயுமானவர். ஆன்சர் வந்து தாயுமானவர். ஓகேங்களா? தாயுமானவர் பாடல் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்லுவாங்க. சரிங்களா? தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் என்னங்க? தீர்க்கதரிசி அப்படின்னாவே என்னது? புவியரசு. ஆன்சர் என்னங்க? புவியரசு. தாயுமானவர் தலைமை கணக்கராக எங்கு பணிபுரிந்தார்? தாயுமானவர் அவர்கள் தலைமை கணக்கராக எங்கு பணிபுரிந்தார்? ஓகே, ஆன்சர் வந்து விஜய ரகுநாத சொக்கலிங்கர், திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். ஓகேங்களா? ஓகே. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவை இட்ட பெண் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆன்சர் வந்து ஆதிரை. ஆன்சர் என்னங்க? ஆதிரை. வாடிய கை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் யார்னு சொல்லுங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் யார்? ஆன்சர் வந்து வள்ளலார். ஆன்சர் வந்து வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கதா விலாசம் கால் முளைத்த கதைகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? கதா விலாசம் கால் முளைத்த கதைகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? கதாவிலாசம் கால் முளைத்த கதைகள்லாம் யாருங்க வருவா? ஆன்சர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். ஆன்சர் என்னங்க? எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? சரிங்க. உம் மற்று ஐ என்பது டேஸ் சொல். உம் மற்று ஐ என்பது பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லான்னு சொல்லுங்கள். உம் மற்று ஐ என்பது டேஸ் சொல் எனப்படும். உம் மற்று ஐ என்பது இது ஒரு இடைச்சொல். இது என்னங்க? இது ஒரு இடைச்சொல்லை குறிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, அண்மை சுட்டு எழுத்து எது, சேமை சுட்டு எழுத்து எதுன்னு சொல்லுங்கள். அண்மை சுட்டு எழுத்து எது, நெக்ஸ்ட்டு சேமை சுட்டு எழுத்து எதுன்னு சொல்லுங்கள். அண்மை சுட்டு எழுத்து எது, சேமை சுட்டு எழுத்து எதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே ஆன்சர் என்ன, அண்மை சுட்டுனா எழுத்து வந்து இ, சேமை சுட்டு எழுத்து வந்து எது வரும்னா ஆ, அதாவது அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொன்னேன் செய்ய. அதே அண்மைன்னா வச்சுக்கோ அருகில் சொல்லுவாங்க, அண்மைனா அருகில் இந்த இவ அப்படி சொல்லுவோம். அது சேமைனா ரொம்ப தூரம், அது அவள் அவர் அப்படி மாதிரி சொல்லுவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேலா, நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, கருவேலங்காடு என்பது டே சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயரா இல்லை காரண சிறப்பு பெயரான்னு சொல்லுங்கள். கருவேலங்காடு என்பது, கருவேலங்காடு என்பது டே சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயரா இல்லை காரண சிறப்பு பெயரா? கருவேலங்காடு, காடுலாம் நிறையா காடு இருக்குது, அதில் கருவேலங்காடு. ஆன்சர் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஆன்சர் என்னங்க, இடுகுறி சிறப்பு பெயர். நெக்ஸ்ட்டு, வளையல் மரங்கொத்தி, வளையல் மரங்கொத்தி என்பது டேஸ் சிறப்பு பெயர் சொல்லுங்கள். வளையல் மரங்கொத்தி, வளையல் மரங்கொத்தி என்பது டேஸ் சிறப்பு பெயர். வளையல் மரங்கொத்தி அப்படிங்கிறது என்ன சிறப்பு பெயர்? ஆன்சர் வந்து காரண சிறப்பு பெயர். ஆன்சர் என்னங்க, காரண சிறப்பு பெயர் வளையல் மரங்கொத்தி. ஏன்னா சிறப்பு அப்படின்னாவே பார்த்துக்கணும், ஏன்னா மரத்தை மட்டும் கொத்தினாலும் மரம் கொத்தி அதோடய சிறப்பு, வளையல்னா எதுக்கு மட்டும் சிறப்பு, கைக்கு மட்டும் தான் சிறப்பு, அதான் காரண சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடல் பாடியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆ முத்தரையனார். ஆம் முத்தரையனார் மலேசிய கவிஞர். ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, இல்லாதருக்கு தருவதே டேஸ், பயனை எதிர்பார்த்து செய்பவை சில, மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்கிறாங்க, இல்லாதவருக்கு தருவது எதுன்னு சொல்லுங்கள். அதான் ஏழைகளுக்கு உதவி செய்வது எது? பகை வறுமை ஈகை கொடுமை. அது இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தருவது எது? பகையா ஈகையா வறுமையா கொடுமையான்னு சொல்லுங்கள். ஆன்சர் வந்து இல்லாதவர்களுக்கு தருவது ஈகை. ஆன்சர் என்னங்க, ஈகை எனப்படும். சரிங்க, யாரை இகழக்கூடாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார், அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும். யாரை இகழக்கூடாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார், யாரை இகழக்கூடாது? சிறியோரை பெரியோரை, ஆற்றல் உடையவரை ஆற்றல் இல்லாதவரை. சிறியோரை பெரியோரை, ஆற்றல் உடையவரை ஆற்றல் இல்லாதவரை யாரை இகழக்கூடாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகே, ஆன்சர் என்ன அப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஆற்றல் உடையவர்களை, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. ஆன்சர் என்னங்க, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட்டு, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். என்னது உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? மன்னிப்பு மகிழ்ச்சி துணிவு குற்றம். ஆன்சர் வந்து குற்றம், உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் இருந்தாவே அதுவே சிறந்த அறம் என குறிப்பிடுகிறார். சரிங்களா, வள்ளுவர் குறிப்பிடுறாரு உள்ளத்தில் குற்றம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு சொல்லுங்கள். நின்றவர் கண்டு அஞ்சினார் நடுங்கினாரே, நின்றவர் கண்டு நடுங்கினாரே என்னும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நின்றவர் கண்டு அடுங்கினாரேன்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி என்னும் நூலை ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு, சரிங்களா, எழுதிய நூல் எதுன்னு சொல்லுங்கள். ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு இருக்கார் இல்லையா, அவள் எழுதிய நூல் எதுன்னு சொல்லுங்கள். ஆங்கில மொழியில் த ஆசிய ஜோதி நூலை ஃபஸ்ட்டு யார் எழுதியிருப்பா? எட்வின் அர்னால்டு என்னன்னு சொல்லிட்டு அந்த நூலை வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லுங்கள். எட்வின் அர்னால்டு எழுதிய நூல் எது? ஓகே, ஆன்சர் வந்து லைட் ஆஃப் ஏசியா. ஆன்சர் வந்து லைட் ஆஃப் ஏசியா. ஓகேங்களா, குழந்தைகளை பாதுகாக்கும் என்னும் இயக்கத்தை
தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கம் யாருங்க வருவா? கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் முறை என கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்னும் கூறியவர் என்னும் கூற்றை கூறியவர் யாருன்னு சொல்லுங்கள். ஆன்சர் வந்து அன்னை தெரசா, அன்னை தெரசா அவர்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆசிய ஜோதி. ஆன்சர் வந்து ஆசிய ஜோதி. ஓகேவா? சூப்பர். லைவ் டெஸ்ட்டில் சூப்பராக எல்லாருமே பக்காவாக ஆன்சர் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இதே ஆர்வத்தோட இதே அழகாக வந்து சூப்பராக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி வந்து அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டே போனீங்கன்னா இந்த புத்தகம் ரொம்ப எளிமையாகிடும், ஈஸியாகிடும். சரிங்களா? ஏன்னா ஒரு விஷயத்த படிக்காத வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், படித்து முடிச்சுட்டா அதில் ஒன்றுமே இல்லை அப்படி மாரி தோணும். எல்லா லைஃப்பும் அப்படி தான் இருக்கும், புத்தகமும் அப்படி தான் இருக்கும், வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும், எல்லாமே சரி. சரிங்களா? அதனால் ஒரு இதில் ஈடுபாடு காட்டுறது தான். அதனால் இந்த புத்தகத்தில் உங்கள் ஈடுபாடு பார்த்து பார்த்து படித்து படித்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக மாற்றிடலாம். சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து சொல் பொருள் தருக. சொல் பொருள் தருக. கும்பி என்பதன் பொருள் தருக. கும்பினா என்ன? அதுமாரி வந்து பூதளம் என்பதன் பொருள் தருக. பூதளம், கும்பி, இது ரெண்டுத்துக்கும் சொல் பொருள் தருக. கும்பி, பூதளம். ஆன்சர் கும்பினா என்ன அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். கும்பினா வயிறு, பூதளம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். பூதளம்னா என்னது? பூமி. பூதளம்னா என்னது? பூமி. நெக்ஸ்ட்டு, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று இந்த பாடல் வந்து என்ன அணி பயின்றுள்ளது? குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும், வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்ற பாடலில் என்ன அணி பயின்று வருதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஹிதேந்திரன் தன் இதயத்தையே வந்து கொடுத்த, ஒரு சிறுமிக்கு இதயத்தையே கொடுத்த இளைஞன் பெயர் ஹிதேந்திரன். அவர்களின் தாய் தந்தை பெயர் என்னன்னு சொல்லுங்கள். ஹிதேந்திரனின் தாய் தந்தை பெயர், ஹிதேந்திரன் தாய் தந்தை பெயர் என்ன அப்படி சொல்லுங்கள். ஆன்சர் வந்து அசோகன் புஷ்பாஞ்சலி. அசோகன் புஷ்பாஞ்சலி. ஓகேங்களா? தமக்கென முயலா நோன்றான், பிறர்க்கென முயலூர் உண்மையானே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். தனக்கென முயலா நோன்றான், பிறர்க்கென முயலூர் உண்மையானே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இது என்ற மேற்கோளுக்கு இடம்பெற்ற நூல் இது சொல்லுங்கள். தமக்கென முயலா நோன்றான், பிறர்க்கென முயலன் உண்மையானே என்றும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து புறநானூறு. ஏன்னா தமக்கென முயலானா முயற்சி பண்ணால் வெளியே தான் போய் பொறிச்சு முயற்சி பண்ணி புறத்தே போய் முயற்சி பண்ணி வாய்க்கில் ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதனால் வந்து ஆன்சர் வந்து புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின்னு, 20th century வாழ்ந்தவர், 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபெற்று கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபெற்று கவிமணி எனும் பட்டம் பெற்றவர் யார்? 36 வருஷம் ஸ்கூல் டீச்சர் வந்திருக்கார் பாருங்கள். ஆன்சர் வந்து தேசிக விநாயகனார். தேசிக விநாயகனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்னு, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பெசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று கொட்டி, இதில் என்ன அணி வந்து பயின்றுவது சொல்லுங்கள். அணி என்பது ரொம்ப ரொம்ப ரெண்டே கொஸ்டின் தான் இம்பார்ட்டாக பார்த்தணும். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பெசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று கொட்டினா இந்த பாடலில் பயின்று வரும் அணி என்ன? ஆன்சர் என்னங்க? இது எல்லாருமே சொல்லுவீங்க, இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பாக இருந்தால் அது இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பாகவே இருக்கும். இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நீங்கள் நல்லவர் என்னும் பாடலை ஃபஸ்ட்டு அவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர், ஒரு புதுனி ஆசிரியர் வந்து எழுதியிருப்பார். அது லெபனான் நாட்டை சேர்ந்தவர் யார் அப்படி சொல்லுங்கள். லெபனான் நாட்டை சேர்ந்தவர் யார்? அவருடைய பாடல் தான் இங்கே நீங்கள் நல்லவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெபனான் நாட்டை சேர்ந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலில் கிப்ரான். கலில் கிப்ரான். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு சொல் பொருள் தருக செம்மையருக்கு, செம்மையருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. தண்டருள் அப்படின்னா என்னன்னு சொல் சொல் பொருள் தருக செம்மையருக்கு தண்டருள். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்குன்னு அர்த்தம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, குளிர்ந்த கருணை. ஓகேங்களா? அதாவது தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தாண்டருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து தாய் மாணவர், தம்முயிர் போல் நம்ம தம் பிள்ளைங்க உயிரும் நினைப்பாங்க, தாய் தாய் மாணவர்னு சொல்லி நான் நினச்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, எல்லாருமே வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிங்க. அதேமாரி வந்து இந்த மாநகரம் சால சிறந்தது, மாநகரம் சால சிறந்தது என்பது மிகுதிப்படுத்தி வருவது டேஸ் சொல் எனப்படும். மாநகரம் சால சிறந்தது என மிகுதிப்படுத்தி வருவதால் இதை டேஸ் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்கள் இது சொல் வந்து எந்த சொல்னு கேட்டிங்கன்னா உரிச்சொல். ஆன்சர் என்னங்க? ஆன்சர் வந்து உரிச்சொல். ஓகேங்களா? ஓகே, தாராபாரதியின் அவர்களின் இயற்பெயர் என்ன? தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் என்ன? தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் என்ன? ஓகே, ராதாகிருஷ்ணன், தாரா ராதா அப்படின்னு சொல்லியிருப்பேன். தேசம் முடித்திய நூலாடை என, தேசம் முடித்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? தேசம் முடித்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? தேசம் முடித்திய நூலாடை அப்படின்னா திருக்குறள். என்னங்க? திருக்குறள். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி அருங்காட்சியகம் எங்கே உள்ளது? காந்தி அருங்காட்சியகம் எங்கே உள்ளது? மதுரை. காந்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்கு? மதுரை. காந்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? மதுரை. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இதோட நம்ம வந்து லைவ் டெஸ்ட் இதோட முடிஞ்சு. எல்லோரும் சூப்பராக ஆன்சர் பண்ணிங்க. இவ்வளோ நேரம் பொறுத்திருந்து சூப்பராக அழகாக ஆன்சர் பண்ண அனைத்து நண்பா நண்பிகள் அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றிகள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து வாழ்த்துக்கள். சூப்பராக படிங்க. இதை டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சூப்பராக எல்லாமே லைவ் டெஸ்ட் சூப்பராக அட்டன் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு லைவ் டெஸ்ட்டில் அது வீடியோ பதில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இம்பார்ட்டனாக வந்து 1200 தமிழில் 1200 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்கிறதுல 75% மேலே நான் சொல்கிற கொஸ்டின் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கொடுத்துட்டு வரேன். அது நீங்கள் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இது மறக்காமல் இந்த லைக் இந்த லைவுக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த லைவ் வந்து அழகாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க.